இன்னைக்கு வீடியோல ஈஸியான இறால் தொக்கு செய்யறது எப்படின்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொக்கு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறா ஒரு 1/2 kg க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளி, கறி லீவ்ஸ் கொஞ்சம், 4 வெங்காயம், லைம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அண்ட் மிக்சட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், இதை நான் காமிக்கல, தேவைக்கு உப்பு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறால சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி, சேர்த்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். லைம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், மிக்சட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். என்னடா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இறாவோட மிக்ஸ் பண்ணுறாங்களேன்னு பார்க்க வேண்டாம், சூப்பராக இருக்கும் இந்த இறா தொக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பொருளையும் ஒரே இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எறா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிக்சட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ப்ளைன் சில்லி பவுடர், கறி லீவ்ஸ், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். எறா சூடுங்கிறதுனால நல்லெண்ணெயில் பண்ணும்போது இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும், அதே டைம் ஹீட்டையும் நமக்கு பேலன்ஸ்டாக பார்த்துக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த எண்ணெய் காய்ச்சிருந்த கடுகு வெந்து போட்டு நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம எப்போவுமே இறா தொக்கு பண்ணும்போது கடாய் வச்சு தாளிப்பல்லாம் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு தக்காளி வெந்து இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இறாவை ஆட் பண்ணி ஒரு இறா தொக்கு செய்வோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணுறோமே இறா தொக்கு நல்லாயிருக்குமா அப்படின்னா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சமைக்கிறேன். நீங்களே பாருங்கள், பார்த்தா மட்டும் போதாது, ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தொக்கு எவ்வளோ ஈஸின்னு தெரியும், எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு தெரியும். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு தண்ணியை ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா தண்ணியே தேவைப்படாது. அந்த தக்காளி வெங்காயம் இதிலேருந்து வர அந்த தண்ணியிலே இந்த இறை வெந்து நல்ல கிரேவியாக வந்துடும். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி எவ்வளோ ஆட் பண்ணணுங்கிறது கூட நமக்கு எவ்வளோ கிரேவி தேவைன்றதை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஒரு செமி கிரேவியாக இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி ஆட் பண்ணேன். இல்லை நிறைய கிரேவியாக தான் எனக்கு வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் ஜாஸ்தி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்றவங்க பூண்டு தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடியாகிடும். சிம்லலாம் வைக்க வேண்டாம், ஃபுல்லுலேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம்லேயே வச்சே செஞ்சிடலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாம். இதில் ஆட் பண்ண வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது, கிரேவியாக வந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியது தான் நம்ம வேலை. உப்பு, காரம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்கின இறா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இறா தான். ஸோ நான் அதனால தான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது ஐஸ் இறா மாதிரி அப்படின்னா நம்ம வானிலையில் போட்டு இப்போ ஐஸில் வச்ச இறாவா இல்லை நார்மலாக இருக்கிற இறா நல்ல அன்றைக்கே வந்த ஃப்ரெஷ்ஷான இறாவான்னு தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த தவளை போட சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் புது இறாவா பழைய இறாவா அப்படின்னு தெரியறவங்க நார்மலாக அப்படியே செஞ்சுக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் தண்ணி கூட ஆட் பண்ணாமலே இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள்,
ना ग्रेवी आई सूपर वो काम करें 10 मिनट्स वांग 10 निम्स नम्बर पड़ ग्रेवि एपी वन पापो पाती एपी मेल वो सूपर इतना पाती அவ்வளவுதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி எப்படி ஒரு எரா தொக்கு செய்வோம் அதே மாதிரியான ஒரு எரா தொக்கு ஃபுல்லாத்தியும் mix பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போதே வந்திருக்கு சோ இத நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் தான் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்ம செய்யும்போது நம்ம நிறைய டைம் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாம टेस्ट रोम नल्ला यूजल नहीं वंगयम वदी अदंग वेट पड़ों दे तीन अद्क वेट पड़ों अभी इलाम इनमारी टेस्ट रोम नल्ला तक नम्बर तक और पीसा कूड़े इतल अब रेडी आरा सूपरान सिंपलान एरा रेडी आरा कोमी तू और वे बउलुक मतलब सो ग्रेवी रेडियानम पाद ग्रेवी ए वे बउल् मतर मीति पा ग्रेविय वे ना इनपोर पाकपर इरा एग् फ्रैपोत कुछ विरपान डिश् ग्रेवि सापा कुछ इप्ली पड़ी कुछ सापड़वा सो पड़ने पाई एरा பாதிய தனியா எடுத்து வச்சிட்டேன் எரா தொக்கு ரெடி மீதி பாதி இருக்க இந்த எரா தொக்குல இன்னொரு டிஷ் பண்ண போறோம் அது என் பையனோட ஃபேவரட் டிஷ் எப்ப எரா தொக்கு பண்ணாலும் என் பையனுக்குنا அது பண்ணனும் அவ அதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க கடாய் சிம்ல வச்சிட்டு அந்த பாதி எரா தொக்கு அதுல இருக்கு அதுல ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்கணும் सो अंद पाधी एरा तुक्ले नालु मुट्टा आड़ पनी रुकूं वेर एदू आड़ पने ते वल्ला सो इदा नल्ला कलेक्टिक्लां पयान पिछड़ और डिश् एरा पड़े और एरा तुकमाटार अगर इतम पड़को एरा तुकोरा मुल से पांग रोम नल पसंगट इत परटी कुछ सापा अब एरा मुटल रेडी आ ग्रेवी सापा कुंदी से वी सापड़वा ट्राई पड़ी पांग चटन से और एरा ग्रेवी दा इनकी नम्बर वीडियो पातम इत वीडियो उड़ीचरों निकड़ा लाइक पड़ी शेर पड़ी कमेंट पड़ूंग अब पकल बेलकान प्स पड़िड़ नम्बर चेनल्क सपोर्ट पड़ी सब्सक्राई पड़ूंग बाय फ्रेंड्स इन वीडियो पाकल्ला।